ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ அவனோட மூணு லைஃபையும் காப்பாற்ற முடியாமல் செத்து போயிட்டு நாலாவது லைஃப்குள்ளே போகிறான். அவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு அடியாள். இவன் வந்து அவனோட பாஸுக்கே துரோகம் ஏற்படுத்தியிருக்கான். அவருக்கு பிடிச்ச பொண்ணையும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எடுத்த ஒரு 10 பில்லியன் பணத்தையும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு இவனும் அந்த இடத்துக்கு போய் லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது இவனை பிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் எப்படியோ அவங்ககிட்டருந்து தப்பிச்சு இவன் பைக்கில் போயிட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இப்படி பைக்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது எப்படியோ அவன் பின்னாடி யாருமே வரல அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பைக்கர்ஸ் இவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போயிடுறான். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாருமே சுத்தி வளைச்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் ஓபன் ஆகிறத பாக்குறான். அதுக்கப்புறம் எதை பத்தியும் யோசிக்காம வேகமா அந்த பைக்கை அந்த லிப்டுக்குள்ள போய் சொருகுறான். அவனுக்கு பின்னாடி ஒருத்த பைக்கை கொண்டு வந்து அப்படியே தூக்கி போடுவான். இருந்தாலும் எப்படியோ கரெக்டா அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் லிப்ட் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே இந்த பில்டிங் டாப்புக்கு போறான். பட் இவன் எங்க போனாலும் சரி அந்த பைக்கர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்காங்க. கடைசியா அந்த பாஸே வந்துடுறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல இருந்து கீழே போற வழியில் தான் எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க. கண்டிப்பா என்னால கீழே போகவே முடியாது, அதே சமயம் நான் இவங்க கிட்ட மாட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, யாருமே கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பறக்கிறான். பக்கத்து பில்டிங்கோட டாப்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கும், அதுக்குள்ள அப்படியே பைக்கை கொண்டு போயிட்டு சுருவிட்டான். சோ எப்படியும் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல, அவன் சேஃபா தான் இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். இதை பார்த்துட்டு அந்த பாஸோட ஆளுங்க எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக அந்த பில்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்துட்டு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாத்திட்டு அந்த இடத்துல இன்னொரு பைக் இருக்கும், அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அவன் வேக வேகமா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போறான். இவன் வந்ததை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு, நல்ல வேலை நீ வந்துட்ட, உன்னை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பயந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிக்கிறான். இதை பார்க்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியுது, அடடா இந்த பொண்ணு அவனை ரொம்பவே விரும்பியிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் கேக்குறா, அம்மா நீ பணத்தை எங்க வச்ச? பணமா? பணம் அங்க ஒரு போட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது டக்குனு நெத்தி போட்டுலே ஷூட் பண்ணிடுறா. சோ இதை வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், இவ உண்மையா அவனை லவ் பண்ண கிடையாது, பணத்துக்காக தான் அவனை லவ் பண்ணிருக்கா. சோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ செத்து போயிட்டான். மறுபடியும் டெத்தோட ரூம்கே வரான். வந்துட்டு அந்த பொண்ண திட்டு திட்டு திட்டிட்டு இருக்கான். எவ்வளவையும் நம்ப கூடாது, அவ உண்மையா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது அவ பணத்துக்காக தான் இவன் கூட பழகிட்டு இருந்திருக்கா போல. என்ன நடிப்பு நடிச்சிருக்கா என்கிட்ட அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிட்டு இருக்கும்போது அந்த டெத்தும் இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பாஸோட ஆளுங்கதான் அவனை கொல்ல போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீ அவங்க கிட்ட இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்ச, ஆனா உன்னோட மரணம் இவ கையில தான் எழுதியிருந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ பணத்துக்காக என்ன சுட்டிருந்தாலும் அவளுக்கு பணம் கண்டிப்பா கிடைக்காது, ஏன்னா அவன் அந்த பணத்தை மறைச்சு வச்சிருக்கிறது போட்ல கிடையாது, போட்டை எடுத்துக்கிட்டு வேற ஒரு பிளேஸுக்கு போகணும். அதை சொல்றதுக்கு முன்னாடி தான் அவ என்ன சுட்டுட்டா. சோ இப்ப நான் உடனே என்னோட 5வது லைஃப்குள்ள போகணும். போன உடனே அந்த போட்டை எடுத்துக்கிட்டு பணத்தை மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போகணும், அங்க போயிட்டு அந்த பணத்தை எடுக்கணும். சோ அதுக்கப்புறம் என்ன, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்னோட லைஃபை நான் நல்லா வாழ போறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த டெத் கிட்ட என்ன சீக்கிரமா சுடு, என்னோட 5வது லைஃப்குள்ள நான் போகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த டெத்தும் என்னடா நீ கேட்டு வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ண போறா. அப்போன்னு பார்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றா, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நீ இந்த மாதிரி ஒருத்தங்களோட உடம்புக்குள்ள போறல்ல, அவங்களோட சுச்சுவேஷன் உனக்கு பிடிக்காம நீ வேணும்னே அவங்களை சாகடிக்க கூடாது, அதாவது சூசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி மட்டும் பண்ணி நீ செத்த கண்டிப்பா உனக்கு நரகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுறா. சோ இப்போ நம்ம ஹீரோ அவனோட 5வது லைஃப்குள்ள வந்துட்டான். எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கான். ஐயோ என்ன, நான் ஜெயில இருக்கேன், இப்போ நான் எப்படி அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு போக போறேன், இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் தப்பிக்கணுமே, என்ன பண்றது, இவன் யாரு, என்ன தப்பு பண்ணிட்டு வந்து இங்க ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி உன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்தா அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து டே வெளியே வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகும்போது இவனும் கேக்குறான், சார் என்ன வெளியே விட போறீங்களா, எனக்கு இன்னைக்கு ரிலீஸா அப்படின்ற மாதிரி இவன் ஷாக்கிங்கோட கேட்கும்போது, டேய் என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க, அவ்வளோ ஆசை உன்னோட செல்லுக்கே கூப்பிட்டு போனோம் வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அப்படியே போறான். இப்படி நம்ம ஹீரோவை அவனோட செல்லுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அங்க நிறைய கைதிகள் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் ஒரு கேங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை முறைச்சிட்டே இருக்காங்க. ஏன் சம்மந்தமே இல்லாம என்ன பார்த்து முறைக்கிறானுங்க, ஒருவேளை இவனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்ன, ஒரு கருமமும் தெரியல, இந்த மெமரி எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். சோ அவனோட செல்லுக்கு போகும்போது அங்க ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஐயோ இவனுங்க கிட்டயும் இவன் ஏதாவது ப்ராப்ளம் எடுத்து வச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இருக்கும்போது அவனுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு மரியாதை தான் கொடுக்குறாங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ அவனோட பிளேஸுக்கு போயிட்டு அங்க பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பான், அவங்க கிட்ட நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன உனக்கு அது கூட தெரியாதா, எல்லாம் மறந்து போச்சா என்ன, எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா, இல்ல சும்மா தான் கேக்குறேன் சொல்ல, நம்ம ரெண்டு பேருக்குமே இன்னும் 4 நாள்ல ரிலீஸ், அதெல்லாம் தெரியும்ல, ஏன் இப்படி தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியாவே இருக்குது. அப்பா அடி எப்படியோ இன்னும் 4 நாள் தான், அதுக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்க இருந்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம், நான் கூட ரொம்ப நாள் இங்கே இருக்க வேண்டியதா போயிரும்னு நினைச்சேன், சீக்கிரமா நான் வெளியே போன உடனே இதுக்கு முன்னாடி ஒருத்தனோட பாடியில இருந்தால அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த பணம் எல்லாத்தையுமே நான் போய் எடுக்கணும், ஏன்னா அவனோட லவர் கிட்ட நான் அந்த பிளேஸ சொல்றதுக்கு முன்னாடி அவன் என்ன கொண்டுட்டா, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ பக்கத்துல ஒருத்தங்கிட்ட பேசினால அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இன்னும் 4 நாள் தான் இருக்குது, அது வரைக்கும்
உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்ப புதுசா ஒரு சைக்கோ வந்தான்ல, அவன் வேற பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான், ஏதாவது உங்களை பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ யார் அந்த சைக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் பயந்துட்டு இருப்பான். சோ இப்பதான் நமக்கே தெரியுது அந்த சைக்கோ வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ குவான் அப்படின்ற ஒரு சின்ன பையனோட உடம்புல இருந்திருப்பான்ல, அவனு கூட ஒருத்தன் புள்ளி பண்ணிட்டே இருந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பையனோட உடம்புல இருந்தே அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருப்பான்ல. அதுக்கப்புறம் கூட அவன் கோவத்துல சின்ன பையனா இருந்த நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிருப்பான். சோ அந்த புள்ளி பண்ண ஆள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ஆத்திரம் தாங்க முடியல, நாய் நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அட்டி அட்டி நடிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்க மத்த கைதிகள் தான் அவங்களை தடுக்கிறாங்க. அப்புறம் லாஸ்டா ஒரு ஆபீசரும் அங்க வந்து டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே உங்களோட பிளேஸுக்கு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது மத்த எல்லாருமே போயிடுறாங்க. பட் இவங்க ரெண்டு பேர் மட்டும் அப்படியே மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. அந்த புள்ளி பண்ணவனும் கேக்குறான், உனக்கு சாகணும்னு ஆசை இருக்கா என்ன, நான் யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சுமா நடிச்ச அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ ஒரு கைதியோட உடம்புல இருக்கான்ல, அவனோட மெமரிஸ் எல்லாமே அப்படியே பறந்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு தெரியுது. சோ இவனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன பையன் தான், பாக்ஸர் ஆகணும் அப்படின்றது இவனோட ஆசை. ஒரு நாள் இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல இவனோட அம்மாவை ஒரு நாலஞ்சு பேர் மிரட்டிட்டு இருக்காங்க. எதுக்காகனா அவங்க ஏதோ கடை வாங்கியிருப்பாங்க போல, அதை திருப்பி கேட்டுதான் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஒருத்தங்க ஆஃபர் பண்றாங்க, என்னோட பாஸ் வண்டி ஓட்டிட்டு போகும்போது லைட்டா சரக்கடிச்சிருந்தாரு போல, ஒரு பொண்ணை வேற ஊட்டி ஏத்திட்டாரு, அந்த பொண்ணும் பாவம் அப்படியே சீரியஸா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்குது. சோ அதனால என் பாஸுக்கு பதிலா அந்த கேஸ்ல நீ சரண்டர் ஆயிரு, உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒன்னும் பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்காது, நீ என்ன மைனர் தானே, உனக்கு 18 வயசு தான் ஆகுது. சோ அதனால ஒரு 3-4 மந்த்ஸ் தான் உன உள்ள வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள நானே உன வெளியெடுக்க ட்ரை பண்றேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்திருக்கான். சோ வேற வழி இல்லாம அவனோட பாக்ஸர் கரியரை விட்டுட்டு இதுக்காக ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல இவன் அந்த பாஸை பார்க்க ட்ரை பண்ணிருப்பான், பட் அவனால பார்க்க முடியாது. அந்த கார்ல இருக்க கண்ணாடி எல்லாமே ஃபுல் பிளாக்கா இருக்குது. சோ அதுக்கப்புறம் அந்த பாஸுக்கு பதிலா இவன் போயிட்டு அந்த கேஸ்ல ஆஜராகிறான். கோர்ட்ல இந்த கேஸும் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போன்னு பார்த்து அந்த அடிபட்டுச்சுல கார் ஆக்சிடென்ட்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா, இதனால இவனுக்கு தண்டனை இன்னும் பெருசா கொடுத்திருக்காங்க, ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீ ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவத்துல கத்திட்டு இருக்கான். அதான் இவங்ககிட்ட வந்து ஆஃபர் பண்ணிருப்பான்ல அவங்கிட்டதான், டேய் என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, என்ன காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த பாஸோட ஆள் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் அவனை தனியா ஜெயில வந்து மீட் பண்ணிருப்பான். டேய் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, நீ இந்த கேஸ்ல வந்து ஆஜரானினா உனக்கு தேவையான பணத்தை நாங்க கொடுக்குறோம்னு சொன்னோம், நீயும் அதே மாதிரி வந்து சரண்டர் ஆன உனக்கு தேவையான பணத்தையும் நாங்க உன்னோட அம்மா கிட்டே கொடுத்துட்டோம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க, எது தேவையில்லாம கத்துறனா, 4 மந்த்ஸ் தான் உள்ள இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப 2 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு போட்டிருக்காங்க, அதனால எனக்கு பணம் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, கொடுக்கல அப்படின்னா இந்த கேஸ்ல முக்கியமான குற்றவாளி அவனோட பாஸ் தான், அவனை பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் ஓகேவா. ஏய் என்ன பிளாக்மெயில் பண்றியா, பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல, நியாயத்தை கேக்குறேன், 4 மந்த்ஸ்க்கு நீங்க சொன்ன பணம் ஓகே, இப்ப நான் 2 இயர்ஸ் உள்ள இருக்கேன், அதுக்கான பணத்தை ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டும் போது, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க தம்பி, இந்த ஜெயில இருந்து வெளியே வரும்போது முதல்ல உயிரோட வெளியே வரதுக்கு பாரு அப்படின்ற மாதிரி இவன் அப்பயே சொல்லிட்டு போயிருக்கான். சோ அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தான் அந்த புள்ளி பண்றவன் இருக்கான்ல, அதான் அந்த குவானுன்ற சின்ன பையனை கொன்னவன், அவன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பான். உடனே இவனை எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது, எதனால நீ உள்ள வந்திருப்ப, ஏதோ சின்ன குழந்தைங்க கிட்ட இருக்க லாலிபாப் பிடிங்கி தின்றுப்பதானே, இல்ல நான் ஒரு கொலை பண்ணேன், எனக்கு அந்த கொலை ரொம்பவே பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொலை பண்ண ஆரம்பிச்சேன், அதனாலதான் உள்ள கொண்டு வந்து போட்டாங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த செல்லுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கும், அதனால இவன் ஒரு சைக்கோ கில்லர்னு முடிவு பண்ணிட்டு இவங்கிட்ட அவ்வளவு யாருமே பேச்சே வச்சுக்க மாட்டாங்க, பயந்துகிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்த ஜெயில இருந்தவனோட மெமரிஸ் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் போயிட்டு தனியா அவனோட பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு நம்ம புள்ளி பண்றவனே பாத்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, இவன் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே என்ன சொல்லி வச்சிருக்கான், இதோ சைக்கோ கில்லர்ன்ற மாதிரி தானே சொல்லியிருக்கான், ஆனா எனக்கு தான் இவனை பத்தின உண்மை எல்லாமே தெரியும்ல, அப்போ நான் எதுக்காக இவனை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவன் பக்கத்துல போயிட்டு, தம்பி நீ சைக்கோ கில்லராப்பா, ஆமா, உடனே கண்ணத்துல பலார் பலார்னு அற விட்டு சொல்லு சைக்கோ கில்லரா, டேய் உன்னை ரொம்ப கொடூரமா கொல்ல போறண்டா அப்படின்ற மாதிரி திட்டும்போது இவன் மறுபடியும் அடிக்கிறான், நீ சைக்கோ கில்லராடா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அடிச்சு கேட்டுட்டே இருக்கும்போது, ஐயோ அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, நான் சைக்கோ கில்லரும் இல்ல பெயின் கில்லரும் இல்லனா, நான் சும்மா ஒரு பையனை கொண்டுட்டு உள்ள வந்தேன், ஏதோ ஒரு கோவத்துல பண்ண அதுக்காக தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்கண்ணா, என்ன மன்னிச்சிருந்தா, நான் சைக்கோ கில்லர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்கு, அட பரதேசி உன்ன போய் ஒரு பெரிய ஆளு நினைச்சிட்டு நாங்க எல்லாருமே உனக்கு பயந்துட்டு இருந்திருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி கோவத்தோட யோசிச்சுட்டு எல்லாருமே போயிட்டு அந்த புள்ளி பண்றவன அடி அடி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க சாப்பாடு வரும், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனா அந்த புள்ளி பண்ணவன் மட்டும் அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருப்பானா, ஏன்டா அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுரா, கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் தூக்கி போடுவாங்க, ஆனா அவன் அப்ப கூட சாப்பிட மாட்டான், உடனே முறைச்சு பார்க்கும்போது சரி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே விளையாடுறதுக்காக தனியா ஒரு டைம் கொடுப்பாங்க இல்ல, அந்த டைம்ல கூட அந்த புள்ளி பண்ணவன் சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லுல இருக்க எல்லாருமே ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிருப்பான்ல, அதனால கோவப்பட்டுட்டு அவனுக்கு எல்லாருமே மறுபடியும் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு தான் இருக்கானுங்க. சோ அதுக்கடுத்து கைதிகள் எல்லாருமே வச்சு ஏதோ ஒரு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோவும் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்கிருந்து ஒரு கைதி பாத்தீங்கன்னா கட்டையை அறுத்துட்டு இருந்த அந்த மிஷின்ல இருக்க பிளேட மட்டும் அப்படியே ஒரு மாதிரி அன்லாக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆன் பண்ணுவான் பாருங்க, நம்ம ஹீரோக்கு நேரா வச்சுக்கிட்டு அந்த பிளேடும் பறந்துகிட்டு நம்ம ஹீரோக்கு நேரா
போகுது. ஆனா எப்படியோ கடைசி நேரத்துல அவன் நகர்ந்துட்டான். உடனே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அது அவன் மேலேயே போயிட்டு குத்திருது. அவனும் ரத்த வெள்ளத்துல அப்படியே கதறிட்டு இருக்கான். ஒரு போலீஸ் ஆபீசரும் உள்ள வந்து அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோவை கொலை பண்ணதான் ட்ரை பண்ணிருக்கான். அதாவது நம்ம ஹீரோ ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்கான்ல, அவனை யார் அவனை அனுப்புனதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பானுங்கல்ல, அவனுக்கு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து சே அவங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்டல்ல, ஆனா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவங்க அந்த கிரவுண்ட்ல இருந்து நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்திருப்பானுங்கல்ல, அவனுங்களேதான் இவங்க. இப்படி இவங்க சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கும் இவனோட மெமரிஸ் எல்லாம் தெரிய வருது. இவன் அந்த பாஸோட ஆள் கிட்ட கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசியிருப்பான்ல, எனக்கு நீங்க அதிக பணம் தரலைனா நான் உங்க பாஸுக்கு பதிலாக தான் வந்து சரண்டர் ஆனேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டிருப்பான்ல. அதனால அந்த பாஸோட ஆள் கூட சொல்லியிருப்பான், இந்த ஜெயில விட்டு வெளியே வரும்போது போனமா தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அதை நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னா அந்த பாஸ் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் நீங்களா, வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட்லியா ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல, அவன் பயந்துகிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குது. இவனுக்குள்ள அந்த ஃபைட்டிங் பண்ற ஸ்கில் இருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இங்க இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான். சோ எல்லாருமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. பரவாயில்ல சின்ன பையனா இருந்தாலும் நல்லா சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒருத்தன் ஓடி போயிருப்பான்ல, அவன் அப்படியே ஒரு கம்பியெல்லாம் தூக்கிட்டு வரான். ஐயோ அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கோட பாக்குறான். அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவும் ஈவினிங் டைம்ல ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவன் என்ன சொல்லிட்டு இருப்பானா, நான் பண்ண தப்ப நினைச்சு இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன், அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். சோ இதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்க போது, அதுலயாவது நான் கரெக்டா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனை பத்தி யோசிக்கிறான். அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான்ல, அதை பத்திலாம் நினைச்சுக்கிட்டு உனக்காவது பரவாயில்ல செகண்ட் சான்ஸ் அப்படின்றது ஒண்ணு கிடைக்குது, ஆனா ஒரு சில பேருக்கு செகண்ட் சான்ஸ் அப்படின்றதே கிடைக்காது, கடைசி வரைக்கும் அவங்க தண்டனையை மட்டுமே தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை பத்தி நினைச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் நைட் ஆகுது, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த புள்ளி பண்றவன் இருக்கான்ல, அவன் மட்டும் தனியா எழுந்து பாத்ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்க ஒரு பொருளை நல்லா தேய்ச்சி ஷார்ப்பா பண்ணி வச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மறுபடியும் அந்த கைதியோட உடல்ல நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எல்லாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்திட்டான், நான் பாட்டுக்கு ஒரு பெரிய சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன், அவங்க எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்தாங்க, இப்படி வந்து என்ன அவமானப்படுத்தி அதெல்லாம் கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றதுக்காக தான் எடுத்துட்டு போவான். அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவே வந்துட்டான். நினைச்சண்டா நீ திருந்தவே மாட்டல, மறுபடியும் இந்த மாதிரி ஏதோ ஏடாகோடமான வேலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நானும் தூங்காமே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஷார்ப்பான பொருளை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அதை வச்சு அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். பட் இருந்தாலும் நாளைக்கு வேற எனக்கு ரிலீஸ், இந்த நேரத்துல இவனை எதுவுமே பண்ணக்கூடாது, இல்லைன்னா மறுபடியும் தூக்கி ஜெயிலே போட்டுருவாங்க, இவனுக்கு வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க பக்கத்துல போயிட்டு, நீ ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு அவன் கூட இருப்பான்ல ரொம்ப ஹைட்டா, அவன் கடைசியா ஒன்னையுமே போட்டு அடிச்சிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த புள்ளி பண்றவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏ நீ யாரு, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும், அவனை மட்டும் இல்லப்பா நீ ஒருத்தனை அடிச்சு கொன்னல்ல குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் எனக்கு தெரியும். ஏ நீ யாரா, எப்படி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும், எனக்கே குவான் தான்டா சொன்னா, அதோ அந்த மூலையில் தான் இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு உயிரே இல்ல. ஐயோ அப்படின்னா நான் கொலை பண்ண குவானு இப்போ பேயா வந்துட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பேண்ட்லேயே யூரினே அடிச்சிட்டான். சோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அவன் கூட க்ளோஸா இருந்தவனுக்கும் இன்னைக்குதான் ரிலீஸ் போல, அதனால ரெண்டு பேரும் அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த புள்ளி பண்றவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்தி முத்தியும் பாத்துட்டு இருப்பான், அந்த குவான் இங்க இருப்பானோ அங்க இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பாத்துட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு இதுதான்டா கரெக்டான தண்டனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து போறான். சோ நம்ம ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறம் அவன் கூட இருந்தவன் பாத்தீங்கன்னா அவன் அப்பாவோட அப்படியே அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க, அது வேற யாரும் கிடையாது அந்த பாஸோட ஆள் தான். கூப்பிட்டு அவனை கார்ல உட்கார வச்சு இந்தா நீ கேட்ட எக்ஸ்ட்ரா பணம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஹீரோவும் நல்லா யோசிச்சு பாக்குறான். ஐயோ இவனுக்கு என்ன பணம் வேற கொடுக்குறானுங்க, கடைசியா இவங்க என்ன கொலை பண்ற அளவுக்கு பேசினாங்க, இப்போ என்னன்னா பணம் கொடுக்குறாங்க ஒண்ணுமே புரியல, ஒருவேளை பணம் கொடுத்துட்டு கொண்டுருவாங்களா, எதுக்கு வம்பு, நான் போன டைம் ஒருத்தனோட உடம்புல இருக்கும்போது அவன் மறைச்சு வச்சிருந்த பணமே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால இந்த பணத்தை வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல நன்றி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சந்தேகத்தோடய பாக்குறான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருந்திருப்பான்ல, அவன் கடைசியா இறந்து போன அந்த இடத்துக்கு போறான். அப்போ அவன் இறந்து போன அந்த மெமரிஸ் எல்லாமே அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. அதுக்கப்புறம் அந்த போட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க அது அங்கதான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அவன் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அவனை பாக்குறாங்க லைக் ஃபாலோ பண்ற மாதிரி. சோ இந்த பக்கம் இவன் அந்த போட் மூலமா ஒரு தீவுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல போய் நோண்டுறான். அப்போ ஒரு பேக் இருக்கு, அதுக்குள்ள நிறைய பணமும் இருக்குது. சோ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருந்தான்ல, அவன் இந்த இடத்துல தான் இந்த பணத்தை புதைச்சு வச்சிருக்கான். அதை சொல்ல வரதுக்கு முன்னாடிதான் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் காரி அவனை போட்டுல இருப்பா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பண பேக் எடுத்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு போய் தங்குறான். இவ்வளவு பணமும் எனக்கு தான், ஆனா நான் இதை பேங்க்ல போட்டாலும் இல்ல டக்குன்னு செலவு பண்ணாலும் எல்லாருக்குமே சந்தேகம் வரும், அதனால நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிட்டு இதெல்லாமே செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அப்படியே தூங்குறான். அந்த நேரத்துல அவனுக்கு அவன் அம்மாவோட ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஹீரோ ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்கான்ல, அவனோட அம்மா வேற அவனுக்கு கால் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவனோட அம்மாவை நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே ஹலோ அம்மா அப்படின்னு சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன மன்னிச்சிருப்பா, என்னால் தானே நீ கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு எல்லாம் போன, நான் வாங்கின கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா, இப்ப நான் உன்னை பாக்கணும், தயவு செஞ்சு எங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லி
அப்படி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான் அவனோட அம்மாவை நினைச்சுக்கிட்டு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேற எங்கேயோ போக போறான் போல வெளிநாட்டுக்கு. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இப்போ ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்கான்ல, அவனோட அம்மாவுக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்ல கொஞ்சம் பணத்தை போட்டு அப்படியே ஒரு லாக்கர்ல வச்சுட்டு போறான். அது வந்து கொரியர் மாதிரி போல அந்த லாக்கருக்கு ஏதோ பின் நம்பர் மாதிரி எல்லாம் செட் பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு இது கொரியர்காரங்க கரெக்டான அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க, ஆனா அவங்க பேசுறது இவனுக்கு கேட்கல. ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க இவனுக்கு பின்னாடி வந்து அப்படியே வயிற்றுல குத்திடுறாங்க கத்திய வச்சு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு கீழே விழுறான். இவன் பாத்தீங்கன்னா ஏதோ பைத்தியகார மாதிரி இருக்கான் குத்தனவன். ஹியோ நீ யாரு, எதுக்காக என்ன இப்படி குத்தன, எது நான் யாரா, ஏண்டா ஒரு 2 வருஷம் நீ ஜெயில போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தா உனக்கு எல்லாம் மறந்து போயிருமா என்ன, நல்லா யோசிச்சு பாரு நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ இப்போ ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருக்கான்ல, அவன் எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பான், ஒரு பொண்ணை கார்ல விட்டு ஏத்தி கொண்டதுக்காக தானே. அந்த பொண்ணோட அப்பா தான் இவரு. என் பொண்ணை கொண்டுட்டு 2 வருஷமா நீ ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா, உன்னை பழி வாங்குறதுக்காக தானே நானும் 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படியோ இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் குத்த வரும்போது ஐயோ ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளியா, உன்னோட பொண்ணை நான் கொல்ல கிடையாது, வேற ஒருத்தன் கொன்னான், அவனுக்கு பதிலா நான் சரண்டர் ஆனா எனக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னாங்க, அதனாலதான் நானும் வந்து சரண்டர் ஆனா உன்னோட பொண்ணை உண்மையிலே நான் கொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவரும் புரியாம பாத்துட்டு இருக்காரு, என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் பார்த்து யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. இவரும் பயந்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க வந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெயில இவன் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தான்ல அவன் தான். ஐயோ யார் உங்களை இந்த மாதிரி பண்ணுது, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல, ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் உயிரோட இருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இருப்பேன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவும். அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா இவனும் கத்தி எடுக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, டேய் நீ எதுக்காக கத்தி எடுக்கிற, உன்னை போட்டுதல்லதான், ஆக்சுவலா ஜெயிலே உன கொண்டிருக்கணும், ஆனா அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, என்னோட ஆளுங்க எல்லாருமே நீ அடிச்சு போட்டல, அது மட்டும் இல்லாம உன்னை கொல்றதுக்காக தான் நான் அந்த கம்பி எடுத்துட்டு வந்தேன், ஆனா நீ என்ன பாத்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை காப்பாத்ததான் அப்படி ஓடி வந்தேன் சொல்லிட்டு உன்னை போட்டுதல்னா அதிக பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கடா, அதான் மனசு கேட்கல, ஏய் இல்லடா நான் அதை விட அதிக பணமே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பேக் எடுக்க போகும்போது பாருறா உன் வித்தைய என்கிட்டயே காட்டுறியா, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குத்துறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது இவனோட அம்மா கால் பண்றாங்க, அந்த கால் அட்டன் பண்ண முடியாமையே அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ டெத்துக்கிட்ட வந்துட்டான், அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே எந்திரிக்கிறான். கடைசி வரைக்கும் அவன் அம்மா கிட்ட நான் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப இன்னொரு பிளான் இருக்கு, அவங்க அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த லாக்கர்ல கொஞ்சம் பணத்தை வச்சிருப்பான்ல, அந்த பணத்தை போய் நான் சீக்கிரமா எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத்து கிட்ட கேட்டுட்டே இருக்கான், என்ன வேகமா சுடு சுடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவளும் என்ன ரொம்ப அவசரப்படுறா, சரி சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே செத்து போறான். சோ நம்ம ஹீரோ அவனோட 5 லைஃப்ல செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப அவனோட 6வது லைஃப்குள்ள போறான். இப்போ நான் எங்க இருக்கேன் அம்மா, என்ன என்னால எந்திரிக்க முடியல, என்ன என்னால பேசவும் முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு சைட்ல இருக்க ஒரு கண்ணாடியை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது இவன் குழந்தையா இருக்கான். இதுக்குதான் அந்த பைத்தியக்காரி என்ன ஷூட் பண்ணும்போது சிரிச்சாளா, இப்போ நான் எப்படி அந்த லாக்கர்ல இருக்க பணத்தை போய் எடுப்பேன், ஐயோ என்னோட பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது, மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.